നമസ്കാരം 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 മറ ശിവ അസി 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 മറ ശിവ இயற்கையாகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு அதுல இருந்து எப்படி வரதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நேர்ந்து கொள்வார்கள். கடவுளே, எங்க மகனுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போச்சு, அல்லது எங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போச்சு, எங்க பேரனுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போச்சு, பேத்திக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம போச்சு, அல்லது என்னோட காதலனுக்கு இப்படி இல்ல காதலிக்கு இப்படி, எது காதலனுக்கு அப்படி காதலிக்கு இப்படி இப்படியே கொட்டாய் போட்டுக்கிட்டே என்ன சில நேரம் வந்து அப்படியே யோசனை பண்ணிட்டு இருப்பான். ஐயோ என்னடா இறைவா இப்படி ஆச்சு, என்ன பண்றது, நான் வீட்டுக்கு வீட்டு ஏதாவது துலாபாரம் கொடுக்குறேன், வீட்டுக்கு வீட்டு துலாபாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேச பிரபு பெருமாளை நினைத்து இடைக்கிடை துலாபாரம் கொடுக்கும் பொழுது அந்த தோஷங்கள் குறையும் சொல்லி கணக்கு இருக்கு. ஒரு சாரர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்து சாப்பிடுவதற்கு ஆகாரம் உள்ளே செல்லாமல் இருந்தால் இவர்களுக்கு ஒரு அரிசி கொடுக்கலாம், பருப்பு கொடுக்கலாம். ஒரு சாரருக்கு எதிர்த்து நடக்கவே முடியல, ஹெல்த்ல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு, வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாம ஒரு சூழல் இருக்கார் அப்படின்னு ஃபீல் பண்ணார். இவர்கள் ஒரு வெங்கடேச பெருமாளுக்கு ஒரு நெய் கீ துலாபாரம் கொடுக்கப்பட்டால் அந்த ப்ராப்ளங்கள் கண்ட்ரோல் ஆக கணக்கு. ஒரு சில சாரருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் பருப்பு அல்லது சுண்டல் இல்ல கொண்டைக்கடலை துலாபாரமாக ஒரு பக்கம் நீங்க இன்னொரு பக்கம் கொண்டைக்கடலை இல்ல பருப்பு இல்ல சுண்டல் இல்ல போக்குக்கடலை நீங்க துலாபாரம் வச்சு கிழக்க பார்த்தவாறு அமர்ந்து நீட்ட கும்பிட்டு எந்த விதமான வியாதிகள் ஏற்படக்கூடாது நடக்கும். பாருங்க ரிசல்ட் நினைச்ச மாதிரி இருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி.